கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக காலையிலும் எபேசி நிருபம் ஒன்னாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவன் நம்மை ஆசீர் வதைத்திருக்கிறார் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்வியா த பிளஸ் அட் வேதத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகளோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது அது ஆசீர்வாதம் சரி வாக்கு ஆனாலும் சரி அவைகள் நிபந்தனையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் ஆசீர்வாதம் என்பதை மக்கள் எதை நினைக்கிறார்கள் என்று சொன்னால் பணம் பொருள் செல்வம் ஆஸ்தி படிப்பு வேலை திறமை இவையெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இதுதான் ஆசிர்வாதம் என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல பணம் பொருள் செல்வம் ஆஸ்திதான் ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் யாப்போக்கின் நதி அண்டையில் அந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஊழிய நான் உண்மை விடப்போவதில்லை என்று யாக்கோபு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாக்கோபுக்கு ஏராளமான செல்வங்கள் அவனுக்கு ஏராளமான பிள்ளைகள் பணம் ஒட்டகம் காலை ஆடுகள் என்று சொல்லி பெரிய சீமா ஆனால் இரவு நேரத்தில் அவன் கேட்ட கேள்வி ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதிக்கணும் அதேமோ முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதில் பயமு சொல்கிறது அந்த ஜபத்தின் முடிவில் தேவன் அவனை ஆசிர்வதித்தான் அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது தான் ஆசீர்வாதம் ஒருபடி நாம் சின்ன வீட்டில் இருக்கலாம் ஒரு சின்ன வேலையில் இருக்கலாம் ஒரு சிறிய குடும்பமாக இருக்கலாம் ஒரு பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் இருக்கிற நிலையில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பார்த்தீங்களா அதுதான் ஆசிர்வாதம் ஒரு கூற வீட்டில் இருந்தாலும் கத்தை நம்மோடு கூட இருக்கிறான் ஒரு பெரிய வீட்டில் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறான் அப்போ தேவன் நம்மோடு கூட இருப்பது தான் அதுதான் ஆசிர்வாதம் கத்தருக்கு மயமே உண்டாவதா யோசேப்பு போத்திப்பார் உடைய வீட்டில் இருந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் அதே யோசேப்பு சிறைச்சாலைக்கு போன நியாயம் இல்லாமல் தண்டிக்கப்பட்டு பைபிள் சொல்கிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அப்போ அர்த்தம் என்ன அப்படின்னா தேவன் நம்மோடு கூட இருப்பது தான் ஆசீர்வாதம் சங்கீதம் இருபத்தி ஒன்றாவது சங்கீதம் ஆறாவசனத்தில் அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்கு உள்ளாக்குகிறது என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது நித்திய ஆசீர்வாதம் எவர் லாஸ்டிங் பிளஸ்ஸிங் நித்திய ஆசீர்வாதங்கள் அப்போ ஆசீர்வாதித்திருக்கிறார் என்றால் அர்த்தம் என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆசீர்வாதத்தை அனைவர் கேட்டார்கள் ஆண்டவர் என்னை என்னை ஆசீர்வதிக்கணும் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேதம் என்ன சொல்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு அநேகருடைய ஜப வாழ்க்கையில் அவர்கள் அதிகமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆனால் நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நம்ம உணர்வது இல்லை அப்போ நம்ம எப்படி ஜோம் பண்ண வேண்டும் மத்திய சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதிமூணில் ஆண்டவர் சொன்னார் ஒரு வீட்டுக்குள்ளே போங்கள் அந்த வீட்டுக்கு நீங்க சமாதானம் கூறுங்கள் அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவகை மேல் வர கடவுள் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நீ கூறின சமாதானத்துக்கு அந்த வீடு இருக்கணும் அதே போல தான் அந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் பாத்திரமாய் மாறும்பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாகும் பொழுது நம்மை கிறிஸ்து ஆசிர்வதித்த எல்லா ஆசீர்வாதங்களும் வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த நாளில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே அந்த எல்லாம் என் வாழ்க்கையில் வெளிப்பட என்னை பாத்திரமாக்கும் என்னை தகுதிப்படுத்தும் என்னை உருவாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்பட பண்ணுவார் காட் டஸ்ட்